தற்கொலைக்கு ஒரு நிமிடம் முன் அறுத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று நூறு முறையாவது கத்தியை வைத்து வைத்து வலிக்கும் என்று அழுதிருப்பார்கள். தூக்க மாத்திரைகளை விழுங்குவதற்கு முன்பு கூட யாராவது வந்து காப்பாற்றி விடுவார்கள் என்று நம்பியே விழுங்கியிருப்பார்கள். தூக்க கயிறை மாட்டிக்கொள்ளும் முன் பத்து முறையாவது கழுத்தில் மாட்டி மாட்டி எனும் கலற்றியிருப்பார்கள். உயரத்திலிருந்து குதிக்கும் முன்பே வலியே இல்லாமல் செத்துவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருப்பார்கள். தண்ணீரில் மூழ்கி சாகும் இரண்டு நொடிகளாவது மூச்சுவிட வேண்டும் என்று வெளியேற துடித்திருப்பார்கள். ஓடும் ரயிலில் விழுந்தே ஆக வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட கண்களை இறுக மூடிக்கொண்ட தன்னை மாய்த்து கொண்டவர்கள்தான். கோழைகள்தான் தற்கொலை செய்வார்களாம். யார் சொன்னது? முதுகில் குத்துப்பட்டு சாவதை விடவும் நெஞ்சில் குத்துப்பட்டு சாவதற்குத்தான் துணிச்சல் தேவை. இந்த நிமிடமே எல்லாவற்றிலுமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளத்தான் அதி தைரியம் வேண்டும். பிடித்தவர்களை பிரிந்து போகவும் மறுக்கவே முடியாதன மண்டியிட்டு கிடந்தவர்களையும் சட்டென தூக்கி எறிந்து விட்டு போக அந்த உயிர் பலமுறை பரிசீலித்து இருக்கும். தன் மீது கருணை காட்டும்படி அழுதிருக்கும், அடம் பிடித்திருக்கும், கெஞ்சியும் இருக்கும், மிரட்டியும் இருக்கும். காதலே இல்லாவிட்டாலும் கருணையை எதிர்பார்த்திருக்கும். இப்படித்தான் எதையாவது எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று கடந்து சென்று விடாதீர்கள். எழுதிக்கொண்டிருப்பது உங்களுக்காகவோ உலகை விட்டு செல்வதற்காகவோ இருக்கலாம். உயிராய் நினைத்ததையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு போகிறார்கள் என்றால் உபயோகமற்ற ஒன்றாய் தன்னை தூக்கி எறிந்ததன் பெருங்கோபம் அது. தனியாக விட்டால் சரியாகிவிடும் என்று ஒதுங்கி நின்று விட வேண்டாம். தனிமையை விரும்பிக் கொண்டிருப்பவர்கள்தான் தற்கொலையின் ஆரம்ப நிலையில் அடியெடுத்து வைத்தவர்களாய் இருப்பார்கள். அழுது கொண்டே இருப்பவர்களுக்கு அழ வேண்டும் என்று ஆசையல்ல, அதை துடைப்பதற்கு யாரும் இல்லை என்பதுதான் நிஜம். ஆழ்ந்த இரங்கல் என்று சாதாரணமாக கடந்துவிட முடியவில்லை. அநாதையாக துடித்துக் கொண்டிருந்த உயிரின் கடைசி நிமிடங்கள் நமக்குள் பேசுவதற்கு எத்தனையோ இருந்து இருக்கிறது. நீங்கள் இதையும் மனம் விட்டு பேசியிருக்கலாம் என்று வலிக்கிறது. வாழப்பிறந்த வாழ்க்கை இதுவே. வருவதும் போவதும் எல்லாம் பொதுவே. தோல்வி எவரையும் தொடர்வதுமில்லை, வெற்றி என்றும் சுமப்பதுமில்லை. இரவும் பகலும் மாறுதல் போலே இன்பமும் துன்பமும் வருதல் இயற்கை. இன்பத்தில் சிரித்து துன்பத்தில் அழுவதுதான் மனித வாழ்க்கை. கருவறை முதலே அழுதவனுமில்லை, கல்லறை வரைக்கும் சிரித்தவனுமில்லை. காலம் புகட்டும் பாடம் இதுதான். ஆண்டிட பிறந்த ஆறறிவு ஜீவனை ஐந்தறிவு ஜீவனிடம் தோற்பதனே அகமோ? பறவைகளும் விலங்குகளும் தற்கொலை செய்வது இல்லை. எதிர்நீச்சல் போட்டிடும் மீனை பாரீர். தன்னம்பிக்கை பலம் கொண்டு தற்கொலை தவிர்ப்போம். தளர்வில்லா மனம் கொண்டு எதையும் வெல்வோம்.